السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவை போற்றி வணங்கி துதித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு நல்லடியார்களே, இன்றைய தினம் இந்த முகநூல் நேரலை வாயிலாக ஒரு முக்கியமான தலைப்பிலே ஒரு சில கருத்துக்களை பரிமாறுவதற்காக உங்களுடன் இணைந்திருக்கின்றேன். கடந்த டிசம்பர் மாதம், இந்த டிசம்பர் மாதத்துடைய 6ஆம் தேதி சவுதி அரேபியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இஸ்லாமிக் அஃபேர்ஸ் உடைய மினிஸ்டராக இருக்கக்கூடிய, அமைச்சராக இருக்கக்கூடிய அப்துல் லத்தீஃப் அல் ஆலுஷேக் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அமைச்சர் தம்முடைய ட்விட்டர் தளத்திலே ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அந்த பதிவை பொறுத்தவரையில் அடுத்த வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய உரையில் தப்லீக் ஜமாத் அமைப்புடைய தவறான வழிகாட்டுதல், அதாவது அல் அஹ்பாப் என்று சவுதி அரேபியாவில் அழைக்கப்படக்கூடிய, அடையாளம் காணப்படக்கூடிய தப்லீக் ஜமாத்துடைய அந்த அமைப்புடைய தவறான வழிகாட்டுதல்களை, அவர்களுடைய வழிகேடுகளையும் சமூகத்திற்கு இந்த வெள்ளிக்கிழமையுடைய உரையில் இமாம்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று அவர் அதில் கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து இந்த தப்லீக் ஜமாத் என்கின்ற அந்த அமைப்பு தீவிரவாதத்துடைய, பயங்கரவாதத்துடைய வாயிலாக, வாசலாக இருந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற கருத்தையும் அதிலே பதிவிட்டிருந்தார். இந்த செய்தி சவுதி அரேபியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இஸ்லாமிக் அஃபேர்ஸ் உடைய அந்த அமைச்சருடைய அந்த செய்தி வெளிவந்த உடனேயே ஒரு சில மணி நேரங்களிலேயே இந்தியாவுடைய தொலைக்காட்சிகளில் அது முக்கிய செய்தியாக, நிகழ்வாக மாறியதை நாம் பார்த்தோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்தியாவுடைய அனைத்து தொலைக்காட்சிகளும், குறிப்பாக நொய்டாவிலே அமைந்திருக்கக்கூடிய இந்தியாவுடைய முக்கியமான தொலைக்காட்சிகள், ரிபப்ளிக் டிவியாக இருக்கட்டும் அல்லது டைம்ஸ் நவ் தொலைக்காட்சியாக இருக்கட்டும், இந்தியா டுடே உட்பட உள்ள அனைத்து தொலைக்காட்சிகளும் இந்த செய்தியை தங்களுடைய முன்னணி செய்தியாக, முக்கிய செய்தியாக வெளியிட்டதை நாம் பார்க்கின்றோம். தில்லி நிஜாமுதீனில் அமைந்திருக்கக்கூடிய தப்லீக் ஜமாத் 1920களில் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு, கிட்டத்தட்ட 400 மில்லியன், 40 கோடி உறுப்பினர்களை கொண்ட இந்த அமைப்பு, அவர்களுடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய நிஜாமுதீன் தப்லீக் மர்கஸில் இருந்துதான் கொரோனா பரவியது என்கின்ற செய்தியை வெளியிட்ட ஊடகங்கள் பார்த்தீர்களா, சவுதி அரேபியாவுடைய அறிக்கை வந்திருக்கின்றது, இஸ்லாமிய நாடுகளுடைய தலைமைத்துவத்திலே இருக்கக்கூடிய ஒரு நாடு தப்லீக் ஜமாத்தை தீவிரவாத அமைப்பு என்று அறிவித்திருக்கின்றது, தப்லீக் ஜமாத் இந்தியாவிலும் தடை செய்யப்பட வேண்டும் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் வெளியிட்ட அந்த செய்திகளை நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல், சமீப காலமாக ஊடகங்களிலும் அல்லது சமூக ஊடகங்களிலும் அல்லது அறிஞர்களுடைய உரைகளிலுமெல்லாம் நாம் தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், சவுதி அரேபியா சமீப காலமாக சினிமா திரையரங்குகள் அங்கே நடைபெற்று திறக்கப்பட்டிருக்கின்றது, இசைக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது, மதுக்கூடங்கள் அங்கே திறக்கப்படுகின்றது, அதுபோன்று சல்மான்கானுடைய நிகழ்ச்சி அங்கே நடைபெறுகின்றது, ஹிஜாப் கட்டாயமில்லை என்கின்ற அடிப்படையில் சவுதியுடைய கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் அறிக்கை வெளியிட்டார் என்றெல்லாம் சொல்லி, சவுதி அரேபியா மார்க்கத்திலிருந்து வெளியேறி செல்கின்றது என்கின்ற ஒரு நிலையை மக்களுக்கு மத்தியிலே ஆக்குவதற்கான தொடர் முயற்சிகளையும் நாம் பார்த்து வருகின்றோம். எனவே இன்றைய இந்த உரையில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், தப்லீக் ஜமாத் சவுதி மினிஸ்ட்ரி ஆஃப் இஸ்லாமிக் அஃபேர்ஸ் கூறியதை போன்று ஒரு வழிகட்ட அமைப்பு தானா, இரண்டாவதாக தப்லீக் ஜமாத் என்கின்ற இந்த அமைப்பு தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்றதா, தப்லீக் ஜமாத்தை சவுதி அரசு ஏன் தடை செய்திருக்கின்றது, அந்த தடை செய்யப்பட்ட நடவடிக்கை நியாயமானது தானா, சவுதி அரேபியாவில் சமீப காலமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள்,
இசையாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், அல்லது அது போன்ற பல மாற்றங்கள், பெண்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வழங்குவதாக இருக்கட்டும், பெண்கள் அவர்களுக்கு பாதுகாவலர்கள் இல்லாமலேயே வெளியில் செல்வதற்கான அனுமதி போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், இவையெல்லாம் இந்த மாற்றங்கள் ஏன் ஏற்படுகின்றது? சவுதிக்கு எதிராக தொடர்ந்து பரப்பப்படக்கூடிய இந்த செய்திகளுடைய பின்னணி என்ன என்பன போன்ற தகவல்களை ஆதாரபூர்வமாக இன்றைக்கு நாம் என்ன செய்ய இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சவுதி அரசு தப்லீக் ஜமாத்தை ஏன் தடை செய்திருக்கின்றது? தப்லீக் ஜமாத்துடைய இந்த செய்திகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில், இது குறித்து வரக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில், டிசம்பர் 6 அந்த அமைச்சருடைய அந்த பதிவு, ட்விட்டர் பதிவு வந்த உடனே தான் சவுதி அரசாங்கம் இவர்களை தடை செய்திருப்பது போன்ற ஒரு மாயை ஏற்படுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். உண்மையிலே சவுதி உடைய அரசுடைய செயல்பாடுகளை பற்றிய தகவல்கள் ஞானம் குறைந்த அளவாவது இருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தெளிவாக தெரியும், சவுதி அரசு நடவடிக்கைகளை ட்விட்டர் இணையதளம் மூலமாக எடுப்பதில்லை. அரசுடைய நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் சவுதி அரசாங்கம் என்ன செய்கின்றது என்று சொன்னால், ராயல் டிகிரி என்று அழைக்கப்படக்கூடிய அரசாணை வெளியிடப்படும். அந்த அரசாணை வெளியிடுவதனுடைய அடிப்படையில் தான் சவுதி என்ன செய்கின்றது, ஒரு நடவடிக்கைகள் எடுக்கின்றது. ஒரு அமைப்பு பேன் செய்யப்படுகின்றது, தடை செய்யப்படுகின்றது என்று சொன்னால் அரசாணையுடைய அடிப்படையில் தான் அமையுமே தவிர ட்விட்டர் இணையதளத்தில் வரக்கூடிய ஒரு பதிவுடைய அடிப்படையில் அமைவது இல்லை என்பதை நாம் முதலாவதாக என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் உலகின் பல பகுதிகளில் செயல்படக்கூடிய பல்வேறு அமைப்புகள் சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் என்ன கிடையாது, அங்கு செயல்படுவதற்கு அனுமதி கிடையாது. அதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஹ்வான் முஸ்லிமீன் என அழைக்கப்படக்கூடிய முஸ்லீம் பிரதர்ஹுட்டாக இருக்கட்டும், அல்லது அதுபோன்ற பல்வேறு நாடுகளில் செயல்படக்கூடிய பல அமைப்புகளாக இருக்கட்டும், இவை எவற்றிற்கும் சவுதி அரேபியாவில் செயல்படுவதற்கான அனுமதி கிடையாது. அவ்வாறு அனுமதி வழங்கப்படுவதில்லை. சவுதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் எதற்காக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனவோ அந்த காரியங்களுக்காக செயல்படுவதற்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்படுகின்றது. எனவே டிசம்பர் 6 அரசு அறிவித்த அந்த ட்விட்டர் பதிவில் இருக்கக்கூடிய அந்த செய்தியுடைய அடிப்படையில் தப்லீக் ஜமாத் தடை செய்யப்படவில்லை. தப்லீக் ஜமாத் உள்ளிட்ட எந்த அமைப்புகளுக்கும் செயல்படுவதற்கான அனுமதி சவுதியில் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக, ஏன் சவுதி இது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கின்றது? Why Saudi is paranoid? எதற்காக சவுதி இந்த அளவுக்கு அச்சப்படுகின்றது என்கின்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. வரலாறுகளை நாம் புரட்டி பார்க்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு நாடுகளுடைய வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய நாம் வாழக்கூடிய நம்முடைய தேசத்திற்குரிய நமது தாய்நாட்டுடைய விஷயத்தை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் மும்பையுடைய தாக்குதல் மிகப்பெரியதொரு மாற்றத்தை நம்முடைய நாட்டுடைய பாதுகாப்புடைய அடிப்படையில் ஏற்படுத்தியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். செப்டம்பர் 11 அட்டாக் என்று அழைக்கப்படக்கூடிய அமெரிக்காவுடைய அந்த ட்வின் டவர் அட்டாக், இது அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது நமக்கு தெரியும். இதை போன்று சவுதியில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு, சவுதியுடைய இது போன்ற விஷயங்களிலான அமைப்புகள் ரீதியான செயல்பாடுகள் குறித்த சவுதியுடைய நிலைப்பாட்டிற்கு ஆதாரமாக விளங்குகின்றது. 1979 ஃபஜ்ரு தொழுகையுடைய நேரத்தில் கிட்டத்தட்ட 50,000 பேர், 1979 நவம்பர் 20 கிட்டத்தட்ட 50,000 பேர் மக்காவுடைய காபத்துல்லாவில் தொழுகைக்காக ஹரமிலே கூடி இருக்கக்கூடிய அந்த நேரம், அந்த ஃபஜ்ருடைய தொழுகை முடிகின்றது. இமாம் தொழுகையை முடித்த உடனேயே மைக்ரோஃபோன் அங்கே கைப்பற்றப்படுகின்றது. கைப்பற்றப்பட்டு மைக்ரோஃபோனில் அறிவிப்பு செய்யப்படுகின்றது, இந்த பள்ளிவாசலை நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம், சூழ்ந்திருக்கின்றோம், இது எங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வந்திருக்கின்றது என்று சொல்லி ஒரு கூட்டம் அந்த பள்ளிவாசலை தங்களுடைய கட்டுக்கு கொண்டு வருவதற்காக முயற்சி செய்கின்றது. ஒரு 200 பேர் கொண்ட ஒரு கும்பல் ஜுஹைமானல் உதைபி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மனிதருடைய தலைமையில் அந்த பள்ளிவாசலை தங்களுடைய காபத்துல்லாவை தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியை செய்கின்றார்கள். சுற்றும் ஜனாசாவிற்காக ஜனாசா தொழுகைக்காக கொண்டு வந்திருப்பதை போன்ற அந்த ஜனாசாக்களை போன்று அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதிலிருந்து அதை திறந்து தங்களுக்கு தேவையான துப்பாக்கிகளை எடுக்கின்றார். துப்பாக்கிகளை ஜனாசாக்களை போல பள்ளிவாசலுக்குள்ளாக கடத்தி கொண்டு வந்திருந்தார்கள். இவர் தங்களுடைய துப்பாக்கியை எடுக்கின்றார்கள்.
மைக்குகளிலே மைக்ரோபோனில் அவர்களுக்கு கட்டளை விடுக்கப்படுகின்றது. உயர்ந்த மினாராக்களிலே சென்று உங்களுடைய இடங்களை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பள்ளிவாசலை முழுமையாக கிட்டத்தட்ட 50,000 பேர் இருந்த அந்த பள்ளிவாசலை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். உயர் ரக துப்பாக்கிகளை கொண்டு வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வருகின்றார்கள். சவுதியை நடுநடுக்கிய செய்தி. ஏன் சவுதி என்று சொல்ல வேண்டும்? உலக முஸ்லிம்களை நடுநடுக்கிய செய்தி இந்த செய்தி. இந்த தாக்குதல் நடைபெற்ற உடனே சவுதிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ஒரு 2-3 வாகனங்களிலே சவுதியுடைய போலீஸ் காவலர்கள் வருகின்றார்கள். அவர்களை இந்த தீவிரவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் தாக்கி அவர்களை கொன்று விடுகின்றார்கள். அதை தொடர்ந்து சவுதியுடைய நேஷனல் கார்டுடைய முதலாவது அட்டாக் நடைபெறுகின்றது. உயர்ந்த இடங்களில் நவீன ரக ஆயுதங்களோடு இருந்த இந்த நபர்கள் அவர்களை தாக்கி அவர்களையும் கொலை செய்கின்றார்கள். சவுதி மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கின்றது. 2 நாட்களாக பல்வேறு முயற்சிகளை செய்கின்றது. சவுதிக்கு மிகவும் அழுத்தமான நாட்கள் இந்த நாட்கள். சவுதியுடைய பல முயற்சிகள், அதாவது இன்னும் சொல்ல போனால் பாதுகாப்பு படை வீரர்கள் அதிகமாக இருந்திருந்தும், ஆயுதங்கள் ஆயத்தங்கள் இருந்தாலும் கூட, இந்த 200 தீவிரவாதிகளிடமிருந்து மஸ்ஜித் காபத்துல்லாவை மீட்பதற்கான வாய்ப்பில்லாத அளவுக்கு சவுதி மிக அழுத்தத்தை சந்தித்த நாட்கள் அந்த நாட்கள். இறுதியாக இந்த தீவிரவாதிகளிடமிருந்து என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வும் நடைபெறுகின்றது. என்ன சுவாரஸ்யமான நிகழ்வு? இந்த ஜுஹைமான் என்று அழைக்கப்படக்கூடிய நபர் அவருடைய கூட்டத்தில் இருந்த ஒரு இந்த 200 பேர்களுடைய கூட்டம், இவர்களை பற்றி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஜமா அல் சலஃபியா அல் முத்தசிஃபா என்கின்ற பெயரை கொண்டிருந்தார்கள். இவர்கள் இவர்களுடைய கூட இருந்த ஒரு நபர் முஹம்மது பின் அப்துல்லா அல் கஹ்தானி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நபரை, இவர்தான் முஸ்லிம் உலகம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மஹதி என்று சொல்லி மக்காவிலே அடையாளப்படுத்துகின்றார்கள். முஸ்லிம் உலகம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மஹதி அலை இஸ்லாம் அவர்கள், இவர்தான் இதோ வந்து விட்டார், இவர்தான் இந்த இங்கே நீதியை நடைமுறைப்படுத்த போகக்கூடியவர் என்று சொல்லி அவரை அடையாளப்படுத்தி அங்கே ஒரு மிகப்பெரியதொரு பிரச்சனை அங்கே ஏற்படுகின்றது. அவருக்கு பையத்து செய்யக்கூடியவர்களையும் நாம் பார்க்கின்றோம். போராட்டம், 200 பேர்கள் மக்காவுடைய காபத்துல்லாவை தங்களுடைய கைகளிலே வைத்து கொண்டு அவர்கள் அந்த போராட்டத்தை தொடரக்கூடியவர்களையும் நாம் பார்த்தோம். அந்த போராட்டம் இறுதியிலே சவுதி அரேபியாவுடைய உலமாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அரசிற்கு எந்த விதமான தாக்குதல் தேவைப்படுகின்றதோ அந்த தாக்குதலை, என்ன ஆயுதங்கள் நீங்கள் பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்தி இந்த தாக்குதலை முறியடியுங்கள் என்று அவர்களுக்கு ஃபத்வா வழங்கப்பட்டதற்கு பின்னர் கிங் காலிதுடைய படை ஏவுகணைகள், ஆர்மர்டு வெஹிக்கிள் என்று அழைக்கப்படக்கூடிய கவச வாகனங்கள் போன்றவற்றை எல்லாம் கொண்டு வந்து இறுதியாக 6 நாட்களுக்கு பின்னர் இந்த பள்ளிவாசலுடைய அந்த முதல் தளத்தை கைப்பற்றுகின்றது. அதற்கு பின்னரும் அந்த பள்ளிவாசலுடைய அடித்தளத்தில் இருந்தவர்களை பிரெஞ்சுடைய கவுண்டர் டெரரிசம் எக்ஸ்பர்ட்களை கொண்டு வந்து புகைகளை பயன்படுத்தி அவர்களை வெளியே கொண்டு வந்து 63 பேர்கள், ஜுஹைமான் உட்பட 63 பேர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். இந்த நிகழ்வு சவுதியுடைய பாதுகாப்பு துறையில் மிகப்பெரியதொரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மிகப்பெரியதொரு தாக்கத்தை சவுதியிலே இது ஏற்படுத்தியது. ஜுஹைமான் என்பவர் நேஷனல் கார்டிலே பணிபுரிந்தவர். அவர் மார்க்க அறிவு குறைவானவராக இருந்தார். அவர் பலவிதமான தவறான பழக்க வழக்கங்கள் அவருக்கு இருந்தது என்பதை அவர் சொல்ல கேட்ட சாட்சிகளுடைய செய்திகளை எல்லாம் நாம் பார்த்தாலும் இந்த நிகழ்வை பார்க்கின்றோம். இந்த நிகழ்வு சவுதியை மிகப்பெரியதொரு அழுத்தத்துக்குள்ளாக்கியது. அதற்கு பின்னால் வரக்கூடிய வருடங்களில் சவுதி எந்த அளவிற்கு அமைப்புகளோடு இது போன்ற செயல்பாடுகளோடு செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை உருவாக்குவதற்கு ஏற்ற ஒரு அழுத்தத்தை இது உருவாக்கியது. இதன் காரணமாகத்தான் சவுதி அரேபியா என்ன செய்கின்றது, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள், இது போன்ற சந்தேகத்திற்கிடமான அமைப்புகள் என்ற எல்லா அமைப்புகளையும் அங்கே செயல்படுவதற்கு விடுவதில்லை என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த பின்னணியில் தான் அமைப்புகளோடுள்ள சவுதி அரேபியாவுடைய அந்த நிலைப்பாட்டை நாம் பார்க்க வேண்டும். மக்காவுடைய காபத்துல்லாவுடைய 1979 நவம்பரிலே நடைபெற்ற அந்த தாக்குதலுடைய பின்னணியில் தான் இந்த செய்திகளை இந்த அமைப்புகளோடுள்ள சவுதியுடைய நிலைப்பாட்டை நாம் பார்க்க வேண்டும். இந்த நிலைப்பாடு தான் இஹ்வானுல் முஸ்லிமீன் என்று அழைக்கப்படக்கூடிய முஸ்லீம் பிரதர்ஹுட்டோடும் சவுதி அரேபியா எடுத்திருக்கின்றது, அது போன்ற பல அமைப்புகளோடும் எடுத்திருக்கின்றது பார்க்கின்றோம். இனி தப்லீக் ஜமாத்துடைய இந்த விஷயத்திற்கு வருவோம். தப்லீக் ஜமாத்துடைய அந்த செய்தியை இஸ்லாமிய அமைச்சகம் வெளியிடக்கூடிய நேரத்தில் அதிலே 2 அடிப்படைகளை நம்மால் பார்க்க முடிகின்றது.
முதலாவது அடிப்படை என்னவென்று சொன்னால், ஜுமாவிலே இமாம்களுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகின்ற அமைப்புடைய வழிகட்ட கொள்கைகளை மக்களுக்கு அடையாளம் காட்டுங்கள், இவர்களுடைய வழிகேடுகளை எடுத்துச் சொல்லுங்கள், சமூகத்திற்கு இவர்கள் எந்த அளவில் ஆபத்தாக இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்கின்ற முதலாவது கோரிக்கை வைக்கப்படுகின்றது. இரண்டாவது கோரிக்கையாக நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில், இவர்கள் தீவிரவாதத்துடைய வாயிலாக வாசலாக இருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை என்ன செய்கின்றது, சவுதியுடைய அமைச்சகம் வெளியிடக்கூடிய தகவல்ல நாம் பார்க்கிறோம். இப்ப முதலாவது கருத்துடைய விஷயத்துல ஒரு சிறிய ஆய்வை நாம் மேற்கொள்வோம். உலமாக்கள் பேச வேண்டிய தலைப்பாக இருந்தாலும் ஒரு சில செய்திகளை, தப்லீக் ஜமாத் குறித்த ஒரு சில செய்திகளை, இவர்கள் எந்த அடிப்படையில் வழிகட்ட கொள்கையைத்தானா இவர்கள் கொண்டிருக்கின்றார்கள், சவுதியுடைய அந்த இஸ்லாமிய அமைச்சகம் சொன்ன தகவல்கள் சரிதானா என்பதை பற்றி ஒரு சிறிய ஆய்வை நாம் மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் நம்மால் தெளிவாக வழங்கிக் கொள்ள முடியும். தப்லீக் ஜமாத் என்பது நமக்கு ஒரு ஃபாரின் அமைப்பல்ல, நம்முடைய பகுதிகளில் செயல்படக்கூடியவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தம்முடைய பகுதிகளில் செயல்படக்கூடியவர்களை நமக்கு தெரியும், பலவிதமான கருத்துக்களையும் சிந்தனைகளையும் கொள்கைகளையும் கொண்டவர்களை இணைத்த ஒரு அமைப்பாகத்தான் தப்லீக் ஜமாஅத் செயல்படுகின்றது. பல கொள்கைகளை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். தர்கா வழிபாட்டிற்கு செல்லக்கூடியவர்கள் தப்லீக் ஜமாஅத்தில் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். ஏகத்துவ சிந்தனை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். மௌலூத் ஓதக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். மௌலூதை நிராகரிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். விதத்துடைய காரியங்களிலே ஆதரிக்கக்கூடியவர்களும் எதிர்க்கக்கூடியவர்களும் இருப்பதை பார்க்கின்றோம். இவர்கள் முறையாக அஹ்லு சுன்னாவுடைய அகீதாவை முறையாக பின்பற்றுவதில்லை என்பது தெளிவாக நமக்கு தெரிகின்றது. அஹ்லு சுன்னாவுடைய அகீதாவை பின்பற்ற வேண்டும் என்கின்ற எந்த கட்டாயமும் இல்லாத அடிப்படையில் தான் இவர்களுடைய உறுப்பினர்களை இவர்கள் வார்த்தெடுக்கின்றார்கள். நல்ல அறிஞர்கள் வசிக்கக்கூடிய இஸ்லாமிய அறிவும் ஞானமும் நிறைந்த ஒரு பகுதிகளில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை பொறுத்தவரையில் அவர்களிடத்திலே அகீதா சார்ந்த, கொள்கை சார்ந்த, நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் ஒரு தூய்மையை எதிர்பார்க்கலாம் என்று சொன்னாலும், அறிஞர்கள் இல்லாத இஸ்லாமிய ஞானம் இல்லாத பகுதிகளில் வணிகட்ட கொள்கையுடைய தாக்கமுடையவர்கள் இந்த அமைப்பில் இருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஆக இவர்கள் அகீதாவுடைய விஷயத்தில் இவர்களுக்கு எந்த கட்டாயமும் இல்லாதவர்களாகத்தான் தங்களை வடிவமைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஷரியா அடிப்படையிலான கல்விக்கு இவர்கள் எந்த முக்கியத்துவம் வழங்குவதில்லை என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது போன்ற ஒரு முறையான ஒரு கல்விக்கு, ஷரியத்துடைய அடிப்படையிலான அந்த முறையான கல்விக்கான எந்த முக்கியத்துவத்தையும் இவர்கள் என்ன செய்வதில்லை, வழங்குவதில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். திருக்குறானுடைய வசனங்களுக்கு மனோ இச்சையுடைய அடிப்படையில் விளக்கங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார். வழிகட்ட எல்லா அமைப்புகளிடத்திலும் நம்மால் பார்க்க முடியக்கூடிய விஷயம்தான் திருக்குறானுடைய வசனங்கள். உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டால், போருக்கான வசனங்களை எடுப்பார்கள், எடுத்துவிட்டு என்ன சொல்லுவார்கள், இதனுடைய அடிப்படையில் புறப்பட்டு வாருங்கள், நமக்கு செல்வோம், 40 நாட்கள், 3 மாதம், 6 மாதம் புறப்பட்டு செல்வோம் என்று சொல்லி அதையும் இதையும் கம்பேர் செய்யக்கூடிய, அதை போன்ற ஒரு அமலாக இதை காட்டக்கூடிய மனோ இச்சையுடைய அடிப்படையில் விளக்கங்களை கொடுக்கக்கூடியவர்களையே நாம் பார்க்கிறோம். பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை பரப்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர்கள். பலவீனமான ஹதீஸ்களை அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை பரப்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதுபோன்று கட்டு கதைகளை பரப்பக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். தங்களுடைய மக்களுடைய மனங்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக, அவர்களை சீர் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கட்டுக்கதைகளுடைய அடிப்படையில் அவர்களை தூய்மை செய்வதற்கு நாங்கள் புறப்படுகின்றோம் என்கின்ற அடிப்படையில் செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களை பொறுத்தவரையில் நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்று பார்த்தால், இவர்கள் நன்மையை ஏவுவார்கள் ஆனால் தீமையை தடுக்க மாட்டார்கள். 3வது அத்தியாயத்துடைய 104வது வசனம் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், வல்தக்கும் மின்கும் உம்மத்தும் யதுஊன இலல் கைரி வயஅமுரூன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கர். உங்களில் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை தடுப்பவர்களாகவும் ஒரு கூட்டத்தார்கள் இருக்கட்டும், அவர்கள் தான் உலாய்க்கஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றானா இல்லையா? அந்த நன்மையை ஏவுவார்களே தவிர தீமையை விட்டு என்ன செய்ய மாட்டார்கள், மக்களை தடுக்க மாட்டார்கள். இது அவர்களுடைய நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மூமினை பொறுத்தவரையில் நன்மையை ஏவுவனாகவும் இருக்க வேண்டும், தீமையை விட்டு மக்களை தடுப்பவனாகவும் இருக்க வேண்டும். இவர்கள் அதை செய்வதில்லை. இவர்களுடைய மிக முக்கியமான வேறொரு பிரச்சனை என்னவென்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில், தங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாம் செய்ய வேண்டிய கடமைகளை விட்டுவிட்டு இவர்கள் பல நேரங்களிலும் என்ன செய்கின்றார்கள், மாதக்கணக்காக வெளியூருக்கு செல்லக்கூடியவர்கள், தங்களுடைய மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறக்கக்கூடியவர்களாக, அதைவிட அதனுடைய சிறப்புகளை மறக்கக்கூடியவர்களாம்
ஹதீஸ்களிலும் வரலாற்று சம்பவங்களிலும் பல செய்திகளை நாம் பார்க்கணும். குடும்பத்தாரோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன, நம்முடைய உறுப்புகளோடு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன, நம்முடைய உற்றார்களோடு குடும்பத்தார்களோடு மனைவியோடு மக்களோடு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன என்கின்ற அந்த செய்திகளை எல்லாம் நாம் ஹதீஸ்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவற்றுக்கு மாற்றமாக தங்களுடைய வாழ்க்கையை ஒரு துறவரத்துடைய ஒரு ஹாஃப் செமி துறவரத்துடைய ஒரு நிலைக்கு அவர்கள் கொண்டு செல்கின்றார்கள் நாம் பார்க்கின்றோம். தவறான ஃபத்வாக்களை வழங்குகின்றார்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு தவறான விளக்கங்களை வழங்குகின்றார்கள். மூத்த அறிஞர்களாக இருக்கக்கூடிய ஷேக் பின்பாஸை போன்றவர்கள், இவர்களுக்கு சரியான அகீதா அறிவு கிடையாது, இவர்களோடு பயணிப்பது கூடாது, இவர்களோடு பயணிப்பவர்கள் சரியான அகீதாவுடைய ஞானத்தை பெற்றவர்களாக யாருடன் இவர்கள் பயணிக்கின்றார்களோ அவர்களுக்கு முறையான கல்வி வழங்கக்கூடிய தகுதியுடையவர்களாக இருந்தால்தான் இவர்களோடு பயணிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்திற்கு செல்வதை தடுக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். ஷேக் ஃபௌசானை போன்றவர்கள் சொல்கின்றார்கள், இவர்கள் ஞானம் இல்லாமல் அழைப்பு பணியை சொல்லி செய்கின்றார்கள். குல் ஹாதிஹி சபீலி அதூ இலல்லாஹி அலா பசீரத்தின் அன வ மனித்தபானி. நபியே சொல்லுவீராக, இதுவே என்னுடைய நேரான வழி, நான் அல்லாஹ்வின்பால் உங்களை அழைக்கின்றேன், நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவான ஞானத்தின் மீது இருக்கின்றோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித்தரக்கூடிய நேரத்தில் இவர்கள் ஞானம் இல்லாமல் இது போன்ற அழைப்பு பணியில் ஈடுபடுகின்றார்கள், இவர்களோடு ஒத்துழைக்க கூடாது என்று ஷேக் சாலிகுல் ஃபௌசானை போன்ற அறிஞர்கள் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆக இவர்களுடைய அகீதாவை பொறுத்தவரையில், இவர்களுடைய மார்க்கத்துடைய அடிப்படையில் ஒரு வழிகேட்டுடைய பிரச்சாரர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுடைய அஹ்லு சுன்னாவுடைய முறையான அகீதாவில் இவர்கள் நிலை கொள்ளவில்லை என்பதிலே எந்த விதமான தர்க்கமும் நமக்கு இல்லை என்பதை நாம் தெளிவாக வழங்க வேண்டும். முதலாவது விஷயத்தை பொறுத்தவரையில், சவுதி அரசாங்கத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு முழுமையான உரிமை இருக்கின்றது இவர்களுடைய வழிகேடுகளை தங்களுடைய பகுதிகள் தங்களுடைய பள்ளிவாசல்கள் எடுத்துச் சொல்வதற்கு, இவர்களுடைய குறைகளை எடுத்துச் சொல்லி மக்களுக்கு அவர்களுடைய ஆபத்துகளை அபாயங்களை எடுத்துரைப்பதற்கான முழுமையான தகுதியும் உரிமையும் அவர்களுக்கு இருக்கின்றது. தப்லீக் ஜமாத்தை பற்றி மட்டுமல்ல, இதற்கு முந்தைய வருடங்கள் 2020களில் முந்தைய ஃபத்வாக்களுடைய அடிப்படையில் இஹ்வான் முஸ்லிமீனுக்கு எதிராகவும் இது போன்ற உரைகள் சவுதியில் நடத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் செய்திகளிலிருந்து நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் மிக முக்கியமான செய்தி என்னவென்று பார்க்கும்போது, இவர்களை தீவிரவாதத்துடைய வாசல் தப்லீக் ஜமாத்தை சவுதி அரசுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இஸ்லாமிக் அஃபேர்ஸ் உடைய அந்த அமைச்சகம் இவர்களை தீவிரவாதத்துடைய வாசல் என்று அறிமுகப்படுத்துகின்றது. இந்த இடத்தில் சவுதி அரேபியா ஜுஹைமானுடன் எவர் 79 மக்காவிற்கு எதிராக காபத்துல்லாவை கைப்பற்றி கிளர்ச்சியை ஏற்படுத்திய ஜுஹைமானுடைய அவரோடு இருந்த அந்த கூட்டத்தார்களுடன் தப்லீக் ஜமாத்தை ஒத்து பார்க்கிறது என்பதை இங்கே நாம் வழங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஜுஹைமான் எப்படிப்பட்டவராக இருந்தார், ஆடம்பர வாழ்க்கைகளிலிருந்து விலகி தனிமையை துறவை ஒரு இவர்களை ஒரு துறவை மேற்கொள்ளக்கூடிய ஒரு செட்டப்பில் அவர் இருந்தார். ஆடம்பரங்களிலிருந்து விலகி இருக்க விரும்பினார். இது போன்ற தீய விஷயங்களுக்கு எதிராக மனம் நொந்து என்ன செய்தார், தனியாக போய் ஒரு துறவரத்துடைய ஒரு நிலையை மேற்கொள்ளக்கூடியவராக அவர் இருந்தார். அதை போன்று இவர்களும் என்ன செய்கின்றார்கள், கிட்டத்தட்ட ஒரு செமி துறவரத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். உலக ஆசைகளிலிருந்து விலகி இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மார்க்க அறிவு குறைந்தவராக ஜுஹைமான் இருந்தார். முறையான மார்க்க கல்வி அவருக்கு இருக்கவில்லை. அதை போன்று இவர்களும் மார்க்க அறிவிலும் குறைவுடையவர்களாக இருக்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையில் தப்லீக் ஜமாத்தும் இந்த ஜுஹைமானை போன்றவர்களும் ஒன்று சேர்கின்றார்கள். இதன் காரணமாகத்தான் என்ன செய்கிறாங்க சவுதி அரேபியா, இவர்கள் தீவிரவாதத்துடைய வாசல் என்று சொல்லுகின்றார்கள் என்று சொல்ல முயற்சி செய்கின்றார்கள். இந்த இடத்தில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், சவுதி அரசு தப்லீக் ஜமாத்தை தீவிரவாதத்துடைய வாசல் என்கின்ற அடிப்படையில் கருத்து தெரிவித்ததன் மூலம் அறிக்கை வெளியிட்டதன் மூலம் மிக பெரியதொரு தவறை செய்திருக்கின்றது என்று நாம் விளங்க வேண்டும். என்ன தவறு, குறிப்பாக இன்றைக்கு இஸ்லாமிய அரசியலில் சவுதிக்கு ஒன்று ஒரு இடம் இருக்கின்றது. இஸ்லாமிய அரசியலில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நாடு சவுதிக்கு வெளியிலும் உலக நாடுகளில் எல்லாம் பரந்து விரிந்து கிடக்கக்கூடிய கிட்டத்தட்ட 40 கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பை பற்றி சர்வசாதாரணமாக தீவிரவாதத்துடைய வாசல் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதன் மூலம் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை ஆய்வு செய்திருக்க வேண்டும். அவ்வாறு சொல்லுவதற்கான தெளிவான ஆதாரம் அரசாங்கத்திடம் இருந்திருக்க வேண்டும்.
தப்லீக் ஜமாஅத்துடைய இந்தந்த உறுப்பினர்கள் இந்தந்த தாக்குதலில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலை இவர்கள் நேரடியாக தொடுத்திருக்கின்றார்கள். எனவே இவர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்வதற்கான ஒரு ஆதாரம் தெளிவுகள் இவர்களிடத்தில் இருந்திருக்க வேண்டும். இன்றைக்கு வரலாறுகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்மால் தெளிவாக சொல்ல முடியும், 2001 பின்னால் அமெரிக்க அரசு தப்லீக் ஜமாத்தை மிகவும் நுட்பமாக கண்காணித்து வருகின்றது. 2001 செப்டம்பர் 11 தாக்குதல், இரட்டை கோபுரங்களுடைய தாக்குதலுக்கு பின்னால் தப்லீக் ஜமாத் அமெரிக்க அரசால் கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அமெரிக்க அரசுடைய கண்காணிப்பு அறிக்கை சொல்கின்றது, தப்லீக் ஜமாத்திற்கும் எந்த தீவிரவாத அமைப்புகளுக்கும் எவ்விதமான தொடர்புகளும் இல்லை. எனவே ஆனால் தப்லீக் ஜமாத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பலரையும் இந்த தீவிரவாத அமைப்புகள் இணைத்திருக்கின்றன, அவர்களை தங்களுக்கு ஆள் சேர்ப்பதற்காக பயன்படுத்துகின்றார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை தவிர வேறு எந்த குற்றச்சாட்டுகளை நம்மால் பார்க்க முடியவில்லை. தீவிரவாத செயல்களில் ஈடுபட்ட 1-2 பேர் 1-2 பேர்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆரம்ப காலத்தில் தப்லீக் ஜமாத்துடைய உறுப்பினர்களாக இருந்தார்கள் என்கின்ற 1-2 செய்திகளை தவிர ஒரு 40 கோடி மக்களை ஒரு தீவிரவாதத்துடைய கொண்ட ஒரு அமைப்பை தீவிரவாதத்துடைய வாசல் என்று அடையாளப்படுத்தக்கூடிய நேரத்தில் அதனுடைய பின்விளைவுகளை உணராமல் பின்விளைவுகளை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இது போன்ற ஒரு கருத்தை சவுதி அரசு வெளியிட்டிருப்பது கண்டனத்துக்குரியதாகவே நாம் பார்க்கின்றோம். இந்த கருத்தை நாம் சொல்லக்கூடிய இந்த கருத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் சவுதியுடைய அறிவிப்பு வந்த உடனேயே இந்தியாவிலேயே மிகப்பெரிய தீவிரவாத அமைப்புகள் ஒன்றாக இருக்கக்கூடிய, மீண்டும் சொல்லுகின்றோம், அரசுடைய ஒத்துழைப்போடு தீவிரவாத செயல்களில் ஈடுபடக்கூடிய விஸ்வ ஹிந்து பரிஷத் என்கின்ற அந்த அமைப்பு தப்லீக் ஜமாத்தை தடை செய்ய வேண்டும், அவர்களுடைய நிறுவனங்களை பூட்ட வேண்டும், அவர்களுடைய தலைவர்களை கைது செய்ய வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை விடுத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதாவது ஒரு நாட்டிலே அமைதியாக வாழக்கூடிய ஒரு சமூகத்தை அவர்களுக்கு எதிராக கும்பல் கொலைகளின் மூலமாகவும் கலவரங்களின் மூலமாகவும் அச்சுறுத்தலை இனப்படுகொலையை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படாத ஒரு அமைப்பை தீவிரவாத அமைப்பாக சொல்லி தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடக்கூடியவர்களையும் நாம் பார்த்து வருகின்றோம். ஆக இந்த அடிப்படையில் சவுதி அரசுக்கென்று ஒரு இடம் இருக்கின்றது இஸ்லாமிய அரசியலில். இஸ்லாமிய அரசியலை பற்றிய பார்வையை இறுதியாக நான் தருகின்றேன் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாமிய அரசில் ஒரு இடம் இருக்கக்கூடிய சவுதி அரசு இது போன்ற தன்னுடைய அறிவிப்பினால் உலகெங்கும் வாழக்கூடிய ஒரு 40 கோடி மக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் அதை என்ன செய்திருக்க வேண்டும், அதை ஒரு முறையான ஒரு ஆய்வு செய்ததற்கு பிறகு அறிவித்திருக்க வேண்டும். ட்விட்டர் தளங்களில் இது போன்று அறிவித்ததன் காரணமாக மிகப்பெரிய ஒரு பின்விளைவுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த அறிவிப்பு ஏற்றுக்கொள்ள முடியாத அறிவிப்பு. தப்லீக் ஜமாத்தை பொறுத்தவரையில் அமெரிக்கா உட்பட பல்வேறு அரசுகள் அதை நுட்பமாக கண்காணித்து வருகின்றது. யாரும் இதுவரை அவர்களை தீவிரவாதத்தோடு தொடர்பு படுத்தவில்லை. எனவே இந்த கருத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த கருத்து புனர் பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு கருத்தாக இருந்து வருகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், சமீப காலமாக நாம் என்ன செய்கிறோம், ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் இஸ்லாமிய அறிஞர்களுடைய வாயிலாகவும் எல்லாம் ஒரு சில செய்திகளை சவுதி அரேபியாவை திரும்ப திரும்ப விமர்சனம் செய்யக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக இன்றைக்கு நான் பேசக்கூடிய உரை கூட என்ன செய்யப்படலாம், எடுத்து அங்கு இங்கு கட் செய்யப்பட்டு ஒரு என்னை ஒரு சவுதியுடைய ஆதரவாளனாகவும் சவுதி சல்லி பெறக்கூடிய உண்மையாகவே என்னதான் சவுதியுடைய ஒரு யூனிவர்சிட்டியில் ஆன்லைனாக பணிபுரியக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அது என்னுடைய கல்வியின் அடிப்படையில் எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. இருந்தாலும் என்ன செய்வாங்க, சவுதியுடைய சல்லி என்று சொல்லக்கூடியவர்களே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சவுதி அரேபியாவை விமர்சனம் செய்யக்கூடிய பதிவுகளை சமூக ஊடகங்களில் அதிகமாக பார்க்கின்றோம். டெலகிராமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், முகநூல்களாக இருக்கட்டும், தொடர்ந்து சவுதிக்கு எதிராக, சவுதியிலே பெண்களுக்கு வாகன ஓட்டுவதற்கான உரிமை வழங்கப்பட்டு விட்டது, சவுதி தவறான பாதையிலே செல்கின்றது, உலகில் எந்த நாடுகளில் பெண்களுக்கு வாகனம் ஓட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படாத நாடுகள் இருக்கின்றது என்பது பார்ப்பதில்லை, சவுதியிலே ஹிஜாபு தேவையில்லை என்று கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் சொல்லிவிட்டார். எனவே சவுதி என்ன செய்கின்றது, தவறான பாதையிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. சவுதியுடைய முகமதுடைய அந்த
அந்த முகமது பின் சல்மானுடைய அந்த அறிக்கையை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த அறிக்கை நம்முடைய அறிஞர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அறிக்கையாகத்தான் இருக்கின்றது. கருப்பு அங்கி அணிய வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் இல்லை, கண்ணியமான ஆடையைத்தான் இஸ்லாம் ஹிஜாபாக அடையாளப்படுத்துகின்றது என்கின்ற கருத்துக்கு மாற்றமாக அதை அவ்வாறு சொல்லுகின்றார் என்கின்ற அடிப்படையில் ஒரு பிரச்சாரம் செய்யப்படுவதை பார்க்கின்றோம். சினிமா திரையரங்குகள் சவுதியிலே தொடங்கிவிட்டது, மியூசிக் இசை அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது, சல்மான் கானுடைய நிகழ்ச்சி தொடங்கி இருக்கின்றது, சவுதி இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணாக செல்கின்றது என்கின்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் என்ன பின்னணி, ஏன் இந்த எதனால் இந்த மாற்றங்கள் சவுதியில் ஏற்படுகின்றது என்பதை முதலாவதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மாற்றங்கள் தற்போது சவுதியில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்ன, ஏன் இந்த மாற்றங்கள் சவுதியில், அதாவது உதாரணத்துக்கு பெண்களுக்கு அந்த உரிமைகள் வழங்கப்படுவதாக இருக்கட்டும், அதுபோன்று இசை திரு சினிமா போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், பல்வேறு எடுத்து வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் பலவும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவற்றில் நாம் கவலை அடைகின்றோம், உண்மையிலேயே கவலை அடைகின்றோம். அல்லாஹுடைய தூதருடைய புண்ணிய பாதங்கள் பதிந்த அந்த பூமி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆர்வமும் ஆவலும் நமக்கு முழுமையாக இருக்கின்றது. ஏன் இந்த மாற்றங்கள் ஏற்படுகின்ற என்கின்ற அரசியல் காரணத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சமீபத்தில் கிங் சல்மானுடைய அந்த ஆட்சி ஆரம்பித்ததற்கு பின்னர் சவுதி அரேபியா பொருளாதார விஷயமாக ஒரு சில முடிவுகளை எடுத்திருக்கின்றது. சவுதியுடைய எண்ணெயுடைய அந்த சேகரிப்பு குறைந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில், டிப்ளீட்டடாக அது குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு நிலையில், மாற்று பொருளாதார ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் சவுதியுடைய பொருளாதாரம் இருந்து கொண்டிருக்கின்றது. எண்ணெயுடைய அந்த எண்ணெய் வளம் இல்லாமல் ஆகிவிட்டால் சவுதி என்ன செய்ய முடியும்? அது ஒரு மிகப்பெரிய சவாலாக சவுதி அரேபியாவுக்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எண்ணெய் வளம் ஒரு சவாலாக இருக்கின்றது. இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் சவுதி அரேபியாவுடைய பொருளாதார முதலீடுகள் இவை பெரும்பாலும் அமெரிக்காவில் செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு நாட்டுடைய முதலீடு என்ன என்பது எப்படி என்றால், அமெரிக்காவில் நாம் முதலீடு செய்கின்றோம் என்று சொன்னால் அமெரிக்காவை சார்ந்தவர்கள் இங்கு முதலீடு செய்தால் ஒரு பேலன்ஸ் இருக்கும். அந்த பேலன்ஸ் சவுதி அரேபியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இல்லை. அமெரிக்கா உடனடியாக சவுதியுடைய பொருளாதாரத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எண்ணினால் எளிதாக நடக்கக்கூடிய அடிப்படையில் தான் சவுதியுடைய முதலீடுகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த அடிப்படையில் கிங் சல்மானுடைய ஆட்சி வந்ததற்கு பின்னர், கிரவுன் பிரின்ஸாக முகமது பின் சல்மான் வந்ததற்கு பின்னர், விஷன் 2030 என்கின்ற பெயரில் சவுதி பல திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றது. பொருளாதார அந்த சோர்ஸுகளை என்ன செய்கின்றது, டைவர்சிஃபை பரவலாக்கக்கூடிய பல துறைகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு திட்டத்துடைய அடிப்படையில் செயல்படுகின்றது. இவ்வாறு முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் இந்த நாடுகள் சவுதி அரேபியாவிலும் முதலீடு செய்தால்தான் அந்த முதலீட்டிலே ஒரு சமத்தை ஏற்படுத்த முடியும் என்கின்ற அடிப்படையில் சவுதி அரேபியாவை முதலீடுகளுக்கு ஏற்ற ஒரு பகுதியாக மாற்றுவதற்கான முயற்சிகளிலே சவுதி ஏற்படுவதனுடைய பின்னணியைத்தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது இல்லை என்று சொன்னால் சவுதியை போன்ற ஒரு நாடு, அதாவது பொருளாதார அடிப்படையில் இன்றைக்கு சவுதி எண்ணெய் வளத்துடைய அடிப்படையில் மட்டும்தான் மேலே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை, உயரங்களிலே இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். எண்ணெய் வளத்துடைய அந்த சேகரிப்பு குறைந்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மாற்று பொருளாதார ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்று சொன்னால் கடுகுகளை போல காத்திருக்கக்கூடிய நாடுகள் சவுதியை துண்டு துண்டாக ராஞ்சி செல்ல காத்திருக்கக்கூடிய நிலையில் மாற்று பொருளாதாரத்திற்கான ஒரு ஏற்பாடுகளை என்ன செய்து கொண்டிருக்கின்றது, சவுதி அரசு செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதன் காரணமாகத்தான் இது போன்ற இன்வெஸ்டர்கள் முதலீட்டாளர்களுக்கு தேவையான வசதிகளை செய்கின்றோம் என்ற பெயரில் தான் இந்த தீமைகள் தற்போது அங்கே அரங்கேற தொடங்கி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும், முதலாவது விஷயம். இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டியது, ஒரு இஸ்லாமிய அரசியலை உங்களுடைய கண்களுக்கு முன்னால் நான் கொண்டு வருகின்றேன். இன்றைக்கு உலக இஸ்லாமிய அரசியல் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது, உலகுடைய இஸ்லாமிய அரசியல் ஒரு பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய அரசியல் சவுதியுடைய சவுதிக்கு இஸ்லாமிய அரசியல் ஒரு மிக முக்கிய பங்கு இருக்கின்றது. காரணம், கிப்லாவை உள்ளடக்கி இருக்கக்கூடிய நாடு, இரு பெரும் ஹரம்களை தனகத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புண்ணிய பாதம் நடந்து நீங்கிய அந்த வரலாற்று சிறப்பு மிக்க பகுதிகளை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய நாடு, அறிஞர்களுடைய நாடு, மார்க்க கல்வி அங்கிருந்துதான் உலகுக்கு பயணமாகி சென்றது. இந்த அடிப்படையில் சவுதி அரேபியாவிற்கு இஸ்லாமிய அரசியலில் ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கின்றது. அதை நம்மால் என்ன செய்ய முடியாது, குறைத்து மதிப்பிட முடியாது என்பதை நாம் முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.
ஒரு சில சகோதரர்கள் ஒரு சில கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் இறுதியில் என்ன செய்யலாம், நாம் அதற்குரிய பதிலை சொல்லலாம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, சவுதி அரேபியாவுக்கு இஸ்லாமிய அரசியலில் என்ன இருக்கின்றது, ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, இஸ்லாமிய அரசியலில் ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தை அடைவதற்காக முயற்சி செய்யக்கூடிய ஒரு நாடாக துருக்கி இருந்து கொண்டிருக்கின்றது. இறுதியாக கிலாஃபத் என்கின்ற பெயரில் ஒரு கிலாஃபத் இருந்தது, துருக்கியில் தான் இருந்தது, அது நமக்கு தெரியும். அந்த கிலாஃபத்துடைய கிலாஃபத்திற்கு பின்னால் அந்த நாடு செக்யூலர் நாடாக, மதசார்பற்ற நாடாக மாற்றப்படுகின்றது. அனைத்து தீமைகளும் அங்கே தொடங்கப்படுகின்றது. எல்லா விதமான இஸ்லாமிய அடையாளங்களும் இல்லாமல் ஆக்கப்பட்டதற்கு பின்னர், தற்போது எர்துகானுடைய ஆட்சி வந்ததற்கு பின்னர் அங்கு ஒரு சில மாற்றங்களை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாமிய உலகுடைய அந்த இஸ்லாமிய அரசியலில் தனக்கு ஒரு பங்கு வேண்டும் என்கின்ற அடிப்படையில், துருக்கியுடைய ஆதிக்கம் வேண்டும் என்கின்ற அடிப்படையிலான முயற்சிகளை துருக்கி அரசு செய்து வருகின்றது. இதை நான் எப்படி உங்களுக்கு விளக்க முடியும் என்று சொன்னால், சமீப காலமாக துருக்கியிலிருந்து வெளிவரக்கூடிய சீரியல்களை நீங்கள் பார்த்தால் தெரியும். முதலாவதாக என்ன செய்தார்கள், எர்த்துகுருள் என்கின்ற பெயரிலே ஒரு சீரியலை வெளியிட்டார்கள். உஸ்மானிய கிலாஃபத்துடைய தந்தையாக இருக்கக்கூடிய உஸ்மானுடைய தகப்பனாராக இருந்த எர்த்துகுருள், அவர் உஸ்மானிய கிலாஃபத்தை உருவாக்குவதற்கான அடித்தளங்களை எவ்வாறு அமைத்தார் என்பதை ஒரு பெரும் சீரியலாக வெளியிட்டு, அதை வெளிநாடுகளுக்கு, முஸ்லிம் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததன் மூலம் பெரும் பார்வையாளர்கள் அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி, துருக்கி இன்றைக்கு இஸ்லாமிய அரசியல் ஒரு பங்கை பெறுவதற்கான முயற்சி செய்கின்றது. அதைத் தொடர்ந்து தற்போதைக்கு குர்லுஸ் உஸ்மான் என்கிற பெயரிலே ஒரு சீரியல், உஸ்மான் கிலாஃபத்துடைய தந்தையான உஸ்மானுடைய வரலாறு என்கின்ற அடிப்படையில் வெளிவருகின்றது. இதன் மூலமாகவும், பல்வேறு கருத்துக்கள் மூலமாகவும், பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாகவும் எர்துகானுடைய துருக்கி என்ன செய்கின்றது, இஸ்லாமிய அரசியலில் எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது என்பதை காட்டுவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை பார்க்கின்றோம். மீண்டும் மூன்றாவதாக ஒரு சக்தியாக நாம் பார்க்கக்கூடியது, இஸ்லாமிய அரசியலில் இருக்கக்கூடிய சக்தியாக நாம் பார்க்கக்கூடிய நாடு கத்தராக இருக்கின்றது. கத்தருடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னவென்று நீங்கள் கேட்டால், அவர்களுடைய பொருளாதார வளம், அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார வளத்தை பொறுத்தவரையில், அந்த வளம் அவர்களுக்கு, அவர்கள் எண்ணெயை நம்பி இருக்கவில்லை, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய விலை மதிப்பற்ற கேஸ் உடைய அந்த சேகரிப்பானது அந்த நாட்டை பல நூறு ஆண்டுகளுக்கு வளமாக வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. பொருளாதார அடிப்படையில் இன்றைக்கு உலக முஸ்லிம் நாடுகளிலே மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்பது கத்தராக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, தங்களுடைய பொருளாதாரத்தை இன்வெஸ்ட் முதலீடு செய்வதிலும் அவர்கள் மிகவும் சிறப்பான முறையில், அதாவது ஐரோப்பிய நாடுகள் அதை முதலீடு செய்வதன் மூலமாக அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் கத்தர் ஒரு வளமான நாடாக இருப்பதனால் தனக்கும் இஸ்லாமிய அரசியலில் ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்று விரும்புவதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஷியாக்களுடைய அரசியலில் ஏகபோக உரிமையாளராக ஈரான் இருந்து வரக்கூடிய நேரத்தில், அஹ்லுசுன்னாவுடைய அல்லது சுன்னிகளுடைய அரசியலில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில், சவுதி ஒரு புறத்திலும் கத்தரும் துருக்கியும் மற்றொரு புறத்திலும் இருப்பதை பார்க்கின்றோம். கத்தரும் துருக்கியும் எல்லாம் முஸ்லிம் பிரதர்ஹுட் என்று அழைக்கப்படக்கூடிய இஹ்வானுல் முஸ்லிமீனை சார்ந்திருக்கக்கூடிய நேரத்தில், சவுதி இதை எதிர்க்கக்கூடிய ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய நாட்டிலும் இருக்கக்கூடிய தமிழ் கூறும் நல்லுலகத்துடைய பெரும்பாலான மக்கள், அரசியல் கொள்கைகளில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது கிலாஃபத்து கொள்கையை ஆதரித்து அதற்காக நாங்கள் முயற்சி செய்கின்றோம் என்று கண்மூடித்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் இந்த முஸ்லிம் பிரதர்ஹுட்டை தான் சார்ந்திருக்கின்றார்கள் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இவர்களுடைய எதிரியாக சவுதி அரேபியாவை பார்க்கின்றார்கள். சவுதி அரேபியாவை எதிரியாக பார்த்து அதற்கு எதிராக இந்த தாக்குதல்களை தொடுக்கின்றார்கள் என்பதை நாம் இங்கே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லிம் உலகத்துடைய, முஸ்லிம் இஸ்லாமிய உலகத்துடைய அரசியலை நாம் விளங்கவில்லை என்று சொன்னால், ஏன் சவுதி மீண்டும் 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 தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளாக்கப்படுகின்றது? சமூக ஊடகங்களின் வாயிலாக, அறிஞர்களின் வாயிலாக ஏன் தாக்குதலுக்குள்ளாக்கப்படுகின்றது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லிம் பிரதர்ஹுட்டுடைய பின்னணி, இதற்கு மிகப்பெரிய ஒரு பின்னணி இருக்கின்றது. மற்றொரு புறத்திலே ஷியாக்களுடைய பின்னணி இருக்கின்றது. சவுதியுடைய முக்கியத்துவத்தை இஸ்லாமிய அரசியலிலிருந்து குறைக்க வேண்டும் என்பதற்காக இரு புறமும் தோளோடு தோள் சேர்ந்து நின்று பயணிக்கக்கூடியவர்களாக நாம் இவர்களை பார்க்கின்றோம். ஆக இந்த பின்னணியை நாம் விளங்கினால்தான் ஏன் திரும்ப திரும்ப சவுதி தாக்கப்படுகின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே,
இன்றைக்கு இஹ்வானை சார்ந்தவர்கள், முஸ்லீம் பிரதர்ஹுட்டை சார்ந்த அந்த கொள்கையை தங்களுடைய மனதிலேற்றி இருக்கக்கூடியவர்கள், அந்த கொள்கையை ஆதரிக்கக்கூடியவர்கள், இஸ்லாமிய கிலாபத்துக்காக போராடக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் தங்களுடைய ஆதரவு நாடாக அவர்கள் பார்க்கக்கூடியதைத்தான். துருக்கியையும் கத்தாரையும் அதுபோன்ற நாடுகளைத்தான் அங்கே பார்க்கின்றார்கள். சவுதியை எதிர்க்கக்கூடிய நேரத்தில் இதுபோன்ற நாடுகளுக்காகத்தான் இவர்கள் என்ன செய்கின்றார்கள், அறிந்தோ அறியாமலோ வேலை செய்கின்றார்கள். இந்த நாடுகளெல்லாம் இசைகள் தடை செய்யப்பட்டு விட்டதா? இந்த நாடுகளெல்லாம் திரையரங்குகள் இல்லையா? மது மற்ற கேளிக்கைகள் எல்லாம் இந்த நாடுகளில் இல்லையா? அப்படி என்றால் உலக நாடுகளில் இது இல்லாத ஒரு நாடாக சவுதி அரேபியா இருந்தது. அங்கு இசைக்கான அந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுவதை எண்ணக்கூடிய நேரத்தில் நம்முடைய இதயங்களில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுகின்றது. சுன்னாவிற்கு மாற்றமான செயல்களில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் என்ற கவலை நமக்கும் ஏற்படுகின்றது. ஆனால் இதை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், இதை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லக்கூடியவர்கள், சவுதியை மார்க்கத்திலிருந்து வெளியேறியதை போன்று காட்டக்கூடியவர்கள், சவுதி இந்த மார்க்கத்திற்காக செய்திருக்கக்கூடிய நன்மைகளை காட்டுவதிலே தங்களை தவிர்ந்து கொள்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கத்தை உலகெங்கும் எடுத்துச் செல்வதில் சவுதியுடைய பங்களிப்பை, இஸ்லாமிய கல்வியை உலகெங்கிலும் எடுத்துச் செல்வதில் சவுதியுடைய பங்களிப்பை இவர்கள் மறக்கின்றார்கள். ஹஜ்ஜுடைய காரியங்களை தெளிவான முறையில் செய்து ஒவ்வொரு மூமினுடையவும் 5 கடமைகளில் மிக முக்கிய கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் வசதிகளையும் செய்து தருவதில் சவுதி அரசுக்கு இருக்கக்கூடிய பங்களிப்பை இவர்கள் மறக்கின்றார்கள். இது போன்ற செயல்களை இவர்கள் செய்து வருவதையும் நாம் பார்க்கின்றோம். ஆக என்ன சொல்ல வருகின்றோம் என்று சொன்னால், உலக நாடுகள், இஸ்லாமிய உலகுடைய அரசியல் இன்றைக்கு சவுதிக்கு எதிரான தாக்குதலில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். முஸ்லீம் பிரதர்ஹுட்டுடைய அந்த கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள் சவுதி அரேபியாவை தாக்குவது தங்களுடைய முக்கியமான கொள்கையாக கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். நாம் எவ்வளவு உரைகள் செய்தாலும் அது நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆக இன்றைய உரையுடைய இறுதியாக அந்த செய்திக்கு நாம் வருகின்றோம். அன்பானவர்களே, சவுதி அரேபியா வெளியிட்ட டிசம்பர் 6 வெளியிட்ட அந்த தகவலை பொறுத்தவரையில் அது இரு பகுதிகளாக நம்மால் பிரிக்க முடியும். முதலாவது பகுதியானது தப்லீக் ஜமாஅத்துடைய வழிகேட்டை பற்றி பேசுகின்றது. தப்லீக் ஜமாஅத்துடைய கொள்கையுடைய, அஹ்லு சுன்னாவுடைய, அகீதாவுடைய விஷயத்தில் அவர்களிடத்திலே வழிகேடுகள் இருக்கின்றது. அது திருத்தப்பட வேண்டிய ஒன்று, மக்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கப்பட வேண்டிய ஒன்று. இரண்டாவதாக அவர்கள் எடுத்து வைத்த தீவிரவாதத்துடைய வாசலாக தப்லீக் ஜமாஅத் இருக்கின்றது என்கின்ற அந்த கருத்தை பொறுத்தவரையில் அது ஆதாரமில்லாத செய்தி. அந்த செய்தி அவர்கள் ஆய்வு செய்து சிந்தித்ததற்கு பிறகு வெளியிட்டிருக்க வேண்டும். ட்விட்டர் போன்ற தளங்களில் வெளியிட வேண்டிய தகவல் அல்ல. அவ்வாறு வெளியிட்டதன் மூலமாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து ஏற்படக்கூடிய நிலையில் அவர்களுடைய அந்த பதிவு இருந்தது என்பதை சொல்லாமல் இருக்க முடியாத ஒரு தவறான பதிவு என்பதை நாம் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, செய்திகளை அதனுடைய ஆழமான தன்மையோடு, வரலாற்று பின்னணியோடு, ஆதாரங்களோடு அணுகி அதை நாம் அணுக வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லிமுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது. வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய, ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய தகவல்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதை நாம் தவிர்க்க வேண்டும். ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சவுதி செய்யும் தவறுகளை பேசும்போது அதை நியாயம் கற்பித்து பேசுவது தவறானது, தவறு செய்வதற்கு நியாயம் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்குது. யாரும் அதை நியாயப்படுத்தவில்லை. சவுதியுடைய தவறுகளை சொல்லக்கூடிய நேரத்தில் அதை நியாயப்படுத்தவில்லை. தீவிரவாதத்துடைய வாசல் என்று சவுதி அரேபியா தப்லீக் ஜமாஅத்தை சொன்னதை நாமும் கண்டிக்கின்றோம். மற்ற அமைப்புகள் கண்டிப்பதற்கு முன்னால் ஜும்மா மேடைகளிலும் நாம் கண்டித்திருக்கின்றோம். தொடர்ந்து அந்த விஷயங்களை நாம் செய்வோம். இசையாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், இவை மார்க்கத்துக்கு முரணானவை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன வழிகாட்டுகின்றது? அதை நீங்கள் உலமாக்களிடம் சென்று கல்வி கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு அரசு செய்யக்கூடிய இது போன்ற நடவடிக்கைகளோடு ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை முஸ்லிம் அறிஞர்களும் இஸ்லாமிய மார்க்கமும் தெளிவாக நமக்கு வழிகாட்டுகின்றது. அது விஷயத்தில் ஷிர்க்குடைய அந்த பாவச்செயலிலே ஆட்சியாளர் ஈடுபடுவது வரை அவர்களுக்கு எதிராக எந்த கிளர்ச்சிகளையும் செய்வதற்கு வாய்ப்பு வசதியும் இல்லை என்பதை, செய்யக்கூடாது என்பதை மார்க்க நமக்கு வழிகாட்டுகின்றது. அந்த அடிப்படையில் தான் அந்த விஷயங்களை தவறை தவறென்று தான் நாம் சொல்லுகின்றோமே தவிர, அதை புகை போடுவதற்கோ, அதற்கு அதை மூடலாக பேசுவதற்கோ நாம் தயாராக இல்லை என்பதை நாம் என்ன செய்கின்றோம், சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். சவுதி அழிவை நோக்கி செல்கின்றது என்று ஒரு பதிவை நாம் பார்க்குறோம். என்ன செய்கிறோம், என்ன என்ன
அடிப்படையில் சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டிய ஒரு நாடு, அது பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய கிபிலாவாக அது இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நாட்டிலே நம்முடைய இருபெரும் ஹரம்கள் அங்கே இருக்கின்றது. அல்லாஹ் அந்த நாட்டை பாதுகாப்பானாக. அந்த நாட்டிலே ஈமானிய உறுதிமிக்க அறிஞர்கள் இருக்கின்றார்கள். அந்த அறிஞர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அந்த நாட்டிலிருந்து உலகெங்கிலும் இஸ்லாமிய மார்க்க கல்வி புறப்பட்டு சென்றது. அந்த கல்வியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தவறுகளை மாற்றக்கூடிய மனப்பக்குவத்தையும் வலிமையையும் ஆற்றலையும் அந்த நாட்டுடைய ஆட்சியாளர்களுக்கு தந்தர்கள் புரிவானாக. தவறான நடவடிக்கைகளை உணங்கி உணர்ந்து திருத்தக்கூடிய பக்குவத்தை அந்த ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தர்கள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கினா அதாபன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.